வணக்கம் தமிழா, நீங்க பாத்துட்டு இருக்க போன்ஸ் நாங்க டிடி தும்ளு அசம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் வந்து போக்கிமான் மல்டிவர்ஸ் வந்து பார்க்க போறோம். மல்டிவர்ஸ் வந்து எக்கச்சக்கத்துல தான் காமிச்சிருப்பாங்க போக்கிமான்ல. என்னப்பா சொல்றீங்க, போக்கிமான்ல மல்டிவர்ஸ்லாம் இருக்காப்பா அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஆமாங்க இருக்குது, மல்டிவர்ஸ் வந்து இருக்கு, எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நிறைய விதமான யூனிவர்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா கனெக்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. இதுலயே வந்து எக்கச்சக்க யூனிவர்ஸ் எல்லாம் வந்து இருக்கு, அடங்கி இருக்குது. அது எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி வந்து காமிச்சிருப்பாங்க. சில இடத்துல நீங்க பார்த்ததுக்கு வாய்ப்பு பத்தினா இருக்குது. மூவிஸ்ல கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அப்புறம் யூனிவர்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கிளியரா இந்த இடத்துல நான் பார்த்தலாம் என்னென்ன சொல்லிட்டேன். ரீசென்ட் டைம்ஸ்ல மல்டிவர்ஸ் கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வந்துருக்கு. மார்வல் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வேர்ஸ்ல வந்து ஒன்னா கனெக்ட் பண்ணி விட்டு மல்டிவர்ஸ் சொல்லுவாங்க. இதே நம்ம தமிழ் பக்கம் வந்தீங்கன்னா எல்சியு புதுசா பார்த்தா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த இதுல வந்து எக்கச்சக்க நம்ம தமிழ் சினிமா வந்து இன்டர்லிங்க் ஆயிருக்கு பாத்தீங்களா. அந்த படம் எல்லாம் வந்து அவர் இந்த டேரக்டர் ஒன்னா பண்றாருன்னா அந்த படம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துடும். அதுதான் வந்து ஒரு தனி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பட்சத்தில் போக்கிமான் யூனிவர்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா போக்கிமான்ல வந்து ஒரே ஒரு யூனிவர்ஸ் தான் இருக்குது, ஆர்சிஸ் தான் கிரியேட் பண்ணிச்சான்னு சொன்னிட்டு இருப்போம். அதான் பார்த்தா கிடையாது, இதுல வந்து எக்கச்சக்க யூனிவர்ஸ் பார்த்தா இருக்குது. சரி ஓகே, நார்மல் ஆன ஒரு யூனிவர்ஸ் பார்த்தா பார்த்தலாம் யார் இருக்கு அந்த இடத்துல. நம்ம தலைவன் தான் பார்த்தா இருப்பாங்க. யார் நம்ம தலைவன்? ஆஷ் கெச்சம் தான் இருக்கிறாரு. போக்கிமான் வேர்ல்டில் ஆஷ் கெச்சம் சொல்லிட்டு பார்த்தா இருக்காரு. அவர் தான் மெயின் ப்ரொடக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அனிமேல அவரோட கனவு மாஸ்டர் அவர் தான். இதே யூனிவர்ஸில் ப்ரொஃபஸர் ஓக் காமிச்சிருப்பாங்க. ப்ரொஃபஸர் ஓக்கு கேரின்ற ஒரு கிராண்ட் சன் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது பேர் என்ன சொல்லலாம், பேரன் கேரியை காமிச்சிருப்பாங்க. அந்த கேரி ஸ்குவாட் சூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஷ் என்ன பண்ணுவார், ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் பிஜின்ற போக்குமேனா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பாரு. சாரி, அவர் பிடிச்சிருக்க மாட்டாரு, அதை பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. என்னென்னோ ட்ரை பண்ணுவார், கடைசியில் பார்த்தா அவர் பிடிக்க முடியாது. அதுக்கடுத்து செட் ஆஃப் கம்பேனியன்ஸோட ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஜர்னி பற்றி கனெக்ட் பண்ணிருப்பாரு. இப்போ மாதிரி ஜர்னி பெற்று இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆஷோட யூனிவர்ஸ். அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஆஷோட யூனிவர்ஸ் சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா ஆஷ் இருக்கார் இல்லையா, அதனால சொல்லுவோம் ஆஷ் யூனிவர்ஸ் வச்சுக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் யூனிவர்ஸ். அனிமே பக்கம் இது கேம் பக்கம் பார்த்தீங்கன்னா போக்கிமான் ஆர்ஜின் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பற்றி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் கேம் தான் சொல்லியாகணும். ரெட்டுன்ற ஒரு மெயின் ப்ரொடக்ஷன் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டோரி தான் இதுலேயே வந்து இருக்குது. ஆஷ்க்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்திருக்கும். ஆனால் லைட்டாக மாடிஃபை பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க. ஆஷோட யூனிவர்ஸில் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான கேரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல கேரிக்கு பதிலாக ப்ளூன்ற ஒருத்தர் தான் ரீப்ளேஸ் ஆகிறாரு. இதில் வந்து ஓக்கோட கிராண்ட்சன் வந்து கேரி கிடையாது, ப்ளூ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து ஸ்கூலில் தான் சூஸ் பண்ணுவார். இதுலேயும் வந்து ஸ்கூலில் தான் சூஸ் பண்ணுறாரு ப்ளூவு. சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் சண்டை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் கொண்டிருக்கும் தான் ரெண்டு பேரும். இதே மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் கேரி அண்ட் ஆஷ் சண்டை போடுறதையும். அதே மாதிரி இதில் பார்த்தா ரெசம்பிள் பண்ணுறாங்க. இதில் வந்து ரெட் பிடிச்சிருக்க மாட்டார். பிஜியை ஃபஸ்ட் டைம் தான் கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார், ஆனால் பிடிச்சிருக்க மாட்டாரு. இதில் சூஸ் பண்ண பார்ட்னர் அவருக்கு தேவையான பார்ட்னர் செலக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா போக்கிபால்லேருந்து. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்மெண்டர். இதே ஆஷோட யூனிவர்ஸில் வந்து சார்மெண்டர், ஸ்குவெடல், பர்பசார் அந்த மூணு வந்து கிடச்சிருக்காது. அதுக்கு பதிலாக வந்து பீக்கச்சு பற்றினா கொடுத்துருப்பாரு ப்ரொஃபஸர் ஓகே. ஆனால் இந்த இடத்துல ஆஷ் மாதிரி இல்லாமல் ரெட்டு கரெக்டாக பார்த்தினா வந்து அதுக்கப்புறம் அவரோட போக்கிமான் பற்றி சூஸ் பண்ணிக்கிட்டாரு. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஷோட ரெட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, அவர் தான் அப்படி ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ட்ரெயினர்னே சொல்லலாம். ஏன்னா அவர் மியூட்டுவே பிடிச்சாரப்பா, மியூட்டுலாம் வேற லெவலான போக்கிமான அதே பிடிச்சாருனா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் நம்மகிட்ட ஒரு மாஸ்டர் பிளன் தான் போதும், பேட்டில் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் தேவை, மற்றபடி மாஸ்டர் பால் வச்சு போட்டு போச்சுலாம். எனிவே எப்படி இருந்தாலும் அவர் ஸ்ட்ராங்கஸ்டான ட்ரெயினர் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஆஷை விட. அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் இண்டிகோ லீக்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இந்த ஆஷ் யூனிஸ் பக்கம் வந்தீங்கன்னா ஆஷ் வந்து இண்டிகோ லீக்ல தான் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து 16th பிளேஸ் தான் பிடிக்கிறாரு. என்னடா இவன் 16th பிளேஸ் தான் பிடிச்சிருக்கான், அப்போ யாரா அந்த ட்ராஃபி தட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் நினச்சிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த முதல் நம்பர் யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காது தெரியுமே. ஏன்னா இப்போ வரைக்கும் மர்மம் தான் இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்விக்குறது தான் இருக்குது. இதே மற்ற ரீஜனில் இருக்க எல்லா வினஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. சினோ ரீஜன், ஜோட்டோ ரீஜன், யுனோவா ரீஜன், கேலஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்துருச்சு. பட் இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்கிறது அந்த இண்டிகோ லீக்ல யாரா அந்த டிராஃபி தட்டி பறிச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாமல் தான் இருக்குது இன்ன வரைக்குமா. ஆனால் இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபி தட்டி பறிச்சுட்டு போனது ரெட்டு தான்றாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம். பட் எல்லாரும் சொல்கிறது என்ன, ஃபேன் தியரி பேஸ்ட் படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தட்டி பறிச்சுட்டு போனது அந்த ரெட்டு தான் அப்படின்றாங்க. ஆர்ஜின் சீரிஸில் இண்டிகோலுக்கு ஜெயிச்சது நம்ம ரெட்டு தான், அதனால் இந்த இடத்துல வந்து அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு வந்து கேள்வி குறிப்பு தான் எழுதிப்படுறாங்க. ஆனால் யாரும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்குது, மர்ம புதிராக தானே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் தெரியாது ஆக்சுவலி, எப்படி தெரியும், இது ஒரு ஃபேன் தியரி தானே. போக்கிமான் ஐச்சூஸில் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆஷை காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு டைமில் நடக்கிற இன்னொரு ஆஷோட கதை இது. அதே ஆஷ் தான் இந்த ஆஷான் சொல்லி கேட்டிங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா கிடையாது, இது வந்து வேற ஆஷு. ஃப்ரெண்ட்ஸாக பார்ட்னராக வந்து இவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது ரெண்டு பேர், சாரல் அண்ட் வெரிட்டி. ஆஷோட பிகினிங் ஸ்டோரியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா போகுது. பீக்கச்சு கிடைக்குது ஆஷுக்கு, அவன் லேட்டாக எழுந்துக்கிறான், அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து போகுது கரெக்டாக தான். பட் இந்த ஒரு சமயத்தில் இவனுக்கு மிஸ்டி அண்ட் ப்ராக் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக சாரல் அண்ட் வெரிட்டி கிடைக்கிறாங்க. இந்த ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வயசான தாத்தா வந்து காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு அப்படியே ரெட்டு மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா தெரியல. ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறதுக்கு ஏன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹேட் தான்.
ஆர்ஜின் சீரீஸில் ரெட்டோட ஹேட் வேறு மாதிரி தான் இருக்கும், ஆனால் கேம் பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரெட்டாக தான் இருக்குன்னு பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு டைம் லைனில் ஆஷ்க்கு 10 வயசு இருக்கும் போது தான் இதெல்லாம் நடக்குது. ரெட்டு வந்து வயசானவராக இருக்கார். ஸோ ரெட்டு வந்து எப்பயோ இண்டிகோ லீக் வந்து ஜெயிச்சிட்ருக்காரு. அந்த மாதிரி ஒரு டைம் லைனில் மூவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த வரைக்கும் தெரிய வரல நம்மளுக்கு இவர் தான் ரெட்டுன்னு சொல்லிட்டு எந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரூவ் ஆகலை. பட் நிறைய பேர் சொல்கிறாங்க என்னன்னா இவர் தான் ரெட்டுன்னு சொல்லிட்டு. நானும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ரெட்டோட ஹேட் வந்து போட்டிருக்காரு, அவர் ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஆஷுக்கு 10 வயசு இருக்கும்போது இவர் பெரியவராக இருக்கார், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. போக்கிமான் கோல்டன் சில்வர் கேம் என்ற யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிவர்ஸில் ஈத்தன்ற ஒரு மெயின் கேரக்டர் தான் காமிக்கிறாங்க. அவர் தான் வந்து இந்த கேமோட ஸ்டோரியோட ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யோ உனக்கு என்ன வேலையா ஆஷ் யூனிவர்ஸ்லன்னு சொல்லிட்டு தான் கேட்கணும் தோணுது. ஏன்னா போக்கிமான் கிரானிக்கல்ஸ்ன்ற ஒரு சீரீஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க ஆஷ் யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டது தான். அந்த இதில் வந்து அப்பீர் ஆயிருப்பார். ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஈத்தன்ற ஒரு கேரக்டர், ஜிம்மின்ற ஒரு கேரக்டர்ன்ற ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. இவரோட ரிசம்பிள்ஸ் எல்லாம் இந்த அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சேமாக தான் இருக்குது. பட் இவரோட பேர் வந்து ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஈத்தன் எப்படி டைப் லோஷன் வச்சிருப்பாரோ ஜிம்மியும் டைப் லோஷன் வச்சிருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் ஒன்று தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பேரை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு யூனிவர்ஸில். நம்மள மாதிரி உலகத்தில் 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தில் 7 பேர் இருந்தாங்கன்னா யூனிவர்ஸில் எக்கச்சக்க பேர் இருப்பாங்க போலருக்கு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு யூனிவர்ஸ் வந்து இவர் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு போலருக்கு. அந்த மாதிரி இந்த போக்கிமான் யூனிவர்ஸில் ஆஷோட யூனிவர்ஸில் ஈத்தன்ற ஒரு கேரக்டர் ஜிம்மின்ற ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா இருக்காரு. மாஸ்டர் ஆஃப் இல்யூஷன் மூவில வந்து பேட்டில் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் சீனில் பண்ண வந்திருப்பாரு. அண்ட் போக்கிமான் ஒமேகா ரூபி அண்ட் அல்ஃபா சாஃபர் கேம் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிவர்ஸில் பிராந்தன்ற மெயின் ப்ரொடக்ட்ஸ் பார்த்து காமிக்கிறாங்க. கூட சேர்ந்து மேம் பார்த்து காமிக்கிறாங்க. மேன்ற ஒரு கேரக்டருக்கு ஆஷ் யாருன்னு சொல்லி தெரியாது இந்த இடத்துல. ஏன்னா இது ஒரு தனி யூனிவர்ஸ் இல்லையா. ஸோ ஆஷ்க்கும் மேக்கும் சம்மந்தமே கிடையாது. முதல்ல ஆஷ் இருக்காருன்னு தெரியல இந்த யூனிவர்ஸில். ஒமேகா ரூபி அண்ட் ஆல்ஃபா சாஃபர் யூனிவர்ஸ். ஆனால் இதே பிராந்தன் ஆஷ் யூனிவர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஜிராச்சி விஷ் மேக்கர் மூவியில் வந்திருப்பாரு. போக்கிமான் ரேஞ்சர் அந்த டெம்பிள் ஆஃப் சி மூவியில் வந்திருப்பாரு. கிராட்டினா அந்த ஸ்கை வாரியர் மூவியில் வந்திருப்பாரு. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. போக்கிமான் டைமண்ட் அண்ட் பர்ல் கேம் யூனிவர்ஸ். இந்த ஒரு யூனிவர்ஸில் லூகாஸ்ன்ற ஒரு மெயின் கேரக்டராக இருக்காரு. இவர் வந்து ஆஷ் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. என்னப்பா உனக்கு வேலை அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது எப்போ கூட கேட்குற மாதிரி. கிராட்டினா மூவி ஓப்பனிங்கில் வந்து பிராந்தனோட பேட்டில் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பிராந்தன் வேற ஒரு யூனிவர்ஸ், லூகாஸ் வேற ஒரு யூனிவர்ஸ், ரெண்டு பேரும் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க இருக்கிறாங்க. ஆஷ் யூனிவர்ஸில் வந்து வேற ஒரு பேர் வச்சு அவங்க இருக்கலாம் மேபி. ஆனால் அப்பியரன்ஸ் எல்லாம் சேம் தான் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. வேற வேற யூனிவர்ஸில் வேற வேற கேரக்டர்ஸா வேற லெவலாக இருக்குல்ல. இதுலேயே நம்ம இவ்வளோ யூனிவர்ஸை பார்த்துட்டோம். நம்ம போக்கிமான் யூனிவர்ஸான ஆஷ் யூனிவர்ஸ்லேயே வந்து எக்கச்சக்க யூனிவர்ஸ் இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு. நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் ஆர்சிஎஸ் வந்து ஒரே ஒரு போக்கிமோ யூனிவர்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கு சொல்லிட்டு. பட் இது வந்து எக்கச்சக்க கிரியேட் பண்ணியிருக்கு போல இருக்கு. டியால்கா அண்ட் பால்கியா தான் வந்து போக்கிமான் வேர்ல்டு வந்து உருவாக்கியிருக்கணும். ஏன்னா அதான் உருவாக்கிருச்சு. ஏன்னா ஆர்சிஎஸ் வந்து கமெண்ட் பண்ணி டியால்கா அண்ட் பால்கியா போக்கிமோ வேர்ல்டு வந்து கிரியேட் பண்ணிச்சு. இந்த ஒரு சமயத்தில் ஆர்சிஎஸ் வந்து ஒரு போக்கிமோ யூனிவர்ஸ் மட்டும் உருவாக்காமல் வேறு வேறு யூனிவர்ஸ் கூட உருவாக்கிருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அதான் வந்து டிசார்ஷன் வேர்ல்டுனு சொல்லுவாங்க. கிராட்டினாவை ஆர்சிஎஸ் அடைச்சி வச்ச இடம். அன்னோன் டைமென்ஷன் பார்த்துருப்போம், கோல்ஸ் வேர்ல்டை பார்த்துருப்போம், மிரர் வேர்ல்டு, அல்ட்ரா ஸ்பேஸ், டியாக்சிஸ் வேர்ல்டையும் பார்த்துருப்போம். ஒன்று ஒன்றும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமென்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. டியாக்சிஸ் பார்த்தா அதே வந்து ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிச்சு. ஆல்டர் யூனிவர்ஸ்ன்றது போக்கி யூனிவர்ஸோட பேரலல் வெர்ஷனே சொல்லிக்கலாம். ரீசென்ட் டைம்ஸில் மல்டிவர்ஸ்ன்ற கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது இல்லையா. அதனால் வந்து போக்கிமான் கம்பெனி ஃபியூச்சரில் வந்து நினச்சாங்கன்னா கன்ஃபார்மாக மல்டிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இவங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டாங்க தனித்தனி யூனிவர்ஸ் எல்லாத்தையும். அதெல்லாம் வந்து ஒன்றா மர்ச் பண்ணி ஒரு புது மல்டிவர்ஸை பற்றி கிரியேட் பண்ணலாம். இன்டர்லிக் பண்ணி ஒரு ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க இருக்குது. அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கன்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு புது மூவி தான் எடுக்கலாம். வேற எல்லா ஹிட்டும் தான் கொடுக்கலாம். இதுவே இந்த குட்டி குட்டி வேர்ல்டில் நம்ம பார்த்தாச்சு. வேர்ல்டு வேர்ல்டு இன்டர்லிங்க் ஆனதெல்லாம் வந்து நான் பார்த்தாச்சு எபிசோட்ஸ்லேயே. அது இல்லாமல் யூனிவர்ஸ் யூனிவர்ஸும் வந்து லிங்க் ஆனால் சூப்பராக இருக்கும். அது எல்லாமே போக்கிமான் கம்பெனி கூட தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் லிங்க் ஆகி மல்டிவர்ஸ் ஆனால் சூப்பராக இருக்குமா, இல்லை யூனிவர்ஸ் லிங்க் ஆக தேவையில்லை, அனிமே டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணா அப்படின்னு நினைக்கிறீங்களா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். சரி கைஸ், இது பிடிச்சி என்ன பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக இருந்தால். சரி ஃபேன்ஸ் சொன்னீங்கன்னா ஆரிகத்தோ மக்களே.